கலம் இது மின் பொறியாளர்களின் சங்கமம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய குட் நியூஸ் வந்து பேக் டு பேக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து என்னென்னா, என்எல்சி இந்தியா இருக்கு இல்லையா, அவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்காக கூப்பிட்ருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லோரும். இதுக்கு வந்து என்னென்னா, 2017, 18, 19, 20 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணும். இது வந்து என்னென்னா, இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி அவங்க வந்து எந்த ஜாப்லேயும் இப்போ இருக்கக்கூடாது, அப்புறம் எந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன, யார் யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ கிராஜுவேட்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அது வந்து எதாவது பிஇ ட்ரிப்ளி படித்தவங்க, 70 வேக்கன்சிஸ் இருக்குது. அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் வந்து 15,028, அப்புறம் டியூரேஷன் வந்து 1 இயர். ஓகே, தென் டிப்ளமோ படித்தவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு 85 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 12,524. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர். ஸோ இதோட ஏஜ் லிமிட் அதெல்லாம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி எவ்வளவோ அது ஏற்ற மாதிரி. ஸோ அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது வந்து போர்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ட்ரைனிங், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா, யார் 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 எலிஜிபிள் கிடையாது அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. என்னென்னா, இப்போ அந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இது இல்லாமல் வேறு யாரும் பண்ணக்கூடாது. ஸோ 2016, 15 அந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அலோட் கிடையாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க, அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. இல்லை ஆல்ரெடி எங்கேயாவது அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயருக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து வந்து இப்போ வந்து எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுருணும் இந்த இதுக்கு, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து செலெக்ஷன் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது ரெண்டு ஸ்டெப்ஸாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் PDFலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ரோல் பண்ணாதவங்களும் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15th October தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்துலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த நேட்ஸ் அந்த வெப்சைட் இருக்குல்ல, நேஷ்னல் வெப் போர்ட்டல், ஸோ அதில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 3rd November 2020. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து என்எல்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா 10th November 2020. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து என்ரோல் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா என்எல்சிக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் வந்து கிளியராக அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் PDFல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு 16th November அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து சென்னை இல்லை நெய்வேலிக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் 23rd November 2020. ஸோ அன்றைக்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு 1 மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு மனுஷனோட விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நேரம் தான். அதுதான் நம்ம வந்து ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் வாங்க முடியாது. அதுதான் ப்ரீஷியஸான ஒரு விஷயம், விலையே கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறதுக்காக செலவிட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் இந்த சேனல் வந்து கழிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.